ஐந்துகரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷயர். முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமாள். நம்ம எப்பவுமே ஒன்று எழுதும்போது கூட பார்த்துட்டுனா பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதுவோம். இது மாதிரி பிள்ளையாரை வேண்டுன்று நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பார், அதுதான் உண்மையும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானை வேண்டின்று நம்ம நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் மதுரையிலிருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தா, அவங்க கூப்பிட்டவங்க, சார் உங்கள் நிகழ்ச்சியை நான் ரெகுலராக பார்க்குறது உண்டு, இந்த நிகழ்ச்சியில் மனசில் ரொம்ப சிரமம் இருந்தால் நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ண ராம மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப சத்தியம். எப்போவாது எனக்கு மன சங்கடமாக எடுத்துனா உடனே இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பேன். முந்தியெல்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை சங்கடப்படுவேன், இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுது. சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கேன். அது மட்டும் கிடையாது சார், யதார்த்தமாக நான் போகக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப அழகாக நடந்துடுறது. வேலை வாய்ப்புக்காக நீங்கள் சொல்லியிருந்த ராஜயோகியை நமகங்கிற மந்திரத்தை நான் ஜபிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப நல்ல பலன், ரொம்ப நல்ல மாற்றம். இனி எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி அற்புதமான ஆன்மீக தகவல் நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஏன், நானே அதை செய்து நிறையா விஷயங்கள்லாம் பலன் கிடச்சிருக்கு. அஸ்ட்ராலஜி கிளாஸஸில் அறிமுக வகுப்புகளில் 2 நாள் அறிமுக வகுப்புகளில் நிறையா பேர் கலந்துட்டாங்க. அதே மாதிரி அறிமுக வகுப்பு, அதை தொடர்ந்து 10 நாள் ஜோதிடம் வேதாந்த வகுப்புகள். அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் சாஸ்திர சம்பிரதாயத்தில் என்னென்ன நம்ம பண்ணணும், விநாயக சதுர்த்திக்கு என்ன பண்ணணும், என்ன கோலங்கள் போடுறது, ஆன்மீக தகவல்களை பற்றி பல்வேறு விஷயங்கள் நம்ம இந்த 10 நாள் வகுப்பாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்ரோல் பண்ணாதவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க, ரொம்ப பயனுள்ள வகுப்பு. கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்களும் ஆன்மீக தகவல் மற்றும் வேத வாழ்க்கை வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேற்று நம்ம கேட்ட கேள்வி, ஆன்மீக கேள்வி, கந்த சஷ்டி இயற்றியவர் தேவராய சுவாமி. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தேன். இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி, 18 சித்தர்களில் ஒரு சித்தர் சுந்தரானந்தர் வல்லப சித்தர்னு பேர், அவருடைய ஜீவ சமாத் எந்த ஆலயத்தில் இருக்கு, எந்த கோயிலில் இருக்கு, அதற்குண்டான பதில்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தெரிந்தவா போடுங்க, தெரியாதவா அது தெரிந்து கொள்ளுங்க. இந்த ஜீவசமாதிக்கு போய் உட்கார்ந்து தியானம் பண்ணாலே வல்லப சித்தருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அந்த வல்லப சித்தர் கோயிலுக்கு நான் மாதம் போய் 27 நெய்தீபம் ஏற்றி 108 முறை வளம் வருவேன். சரி, அது எந்த கோயிலில் இருக்குது? வல்லப சித்தருடைய சுந்தரானந்தருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய ஆலயம் இது. இதுக்குண்டான கமெண்ட் பாக்ஸில் போங்க. இதுக்குண்டான பதில் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். எப்பவுமே பெரியவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறதுண்டு, நல்லதை செய், என்றைக்குமே தீயதை செய்யாத, முடிஞ்சால் நல்லதை செய், இல்லைன்னா தீயதை செய்யவே செய்யாதேன்னு சொல்லுவாங்க. சிவானந்தர் வந்து ரொம்ப அழகாக சொல்வார், பி குட் டூ குட் அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்தால் நிச்சயம் நமக்கு வந்து அதை நம்ம காப்பாற்றும். நல்லது செய்யலைன்னா கூட கெட்டது செய்யப்படாதுன்னு சொல்லுவான். ஒரு நண்பர்கள் 2 பேர் விளையாடுறதுண்டு. எப்போவுமே அந்த நண்பர்களுக்குள்ளே இந்த விளையாடும் போது பார்த்திங்கன்னா இவருக்கு தெரியாமல் இதை பண்ணோம். அதாவது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது சேர் எடுக்கிற வழக்கம் இருக்கும். அதே மாதிரி சட்டுன்னு அதை பார்த்து சிரிக்கக்கூடிய சில பழக்கங்கள்லாம் இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கா, லேசாக ஒரு கம்பியை காய்ச்சி, இந்த கம்பியை வந்து அவன் உட்காரும்போது வச்சு விடணும்,
அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து கொண்டு வந்திருக்கான். இந்த காய்ச்சின்னு இருக்கும்போது என்னென்னா திடீர்னு இந்த குழந்தையோட யாரோ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே குடு குடு குடுன்னு ஓடிட்டான். போனோடனே நேராக போயிருக்கான். அவள் அம்மா சொன்னதை கேட்டிருக்கான். திருப்பியும் இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தான். இந்த நேரத்தை தாண்டங்காட்டி கம்பி என்ன ஆயிடுதுன்னு கேட்டிருந்தாலும் நல்லா சூடாயிடுது. நேராக போய் சரி எடுத்து வைப்போமேனு சொல்லிட்டு டப்புன்னு அந்த கம்பியை பிடிச்சா கை பூரா சுட்டுடுத்து. கையை பூரா சுட்ட உடனே நேராக ஐயோ அம்மானு கத்துறான். இந்த நண்பர் கூட இருந்த நண்பர் வந்து அவனுக்கு காப்பாற்றி மருந்து போட்டு அவன் மருந்து போட்டு அவன் அக்கறை எடுத்து பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்தது. நேராக அவங்க அம்மா கேட்குறா என்னப்பா ஆச்சு, எந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம வைக்கணும்னு தோணுச்சோ அந்த அவங்க அம்மா கையில் எண்ணெயெல்லாம் தடை விட்டோம், ஐயோ என் குழந்த மாதிரி நீயும் உனக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருக்கான். இப்போ அவன் கண்ணில் தண்ணி. இப்போ அவன் சொன்னான், ஆண்டி எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க என்றைக்குமே நீ நல்லது செய்கிறியோ இல்லையோ தீயதை செய்யவே செய்யாதுன்னு. நான் உண்மையை சொல்கிறேன், நான் கிண்டல் கேள்விக்காக இவன் எப்போவுமே நான் திட்டின்னு இருந்தான், அதே மாதிரி நான் எப்பவுமே உங்ககிட்ட விளையாடுவேன், இன்றைக்கி உனக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கம்பியை காய்ச்சி உட்கார இடத்துல வச்சு விடலான்னு பார்த்தேன். ஆனால் உண்மையை பாருங்க, அது என் கைக்கே எனக்கு பட்டெடுத்து இனிமே எங்கள் அம்மா சொன்னதை நிச்சயம் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இப்போ தான் அது உணர்ந்ததுன்னு அந்த சின்ன குழந்தை ஞானமாக பேசினதை பார்த்தாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறருக்கு நன்மை செய்கிறோமோ இல்லையோ அந்த இடத்துல அவரை பற்றி கமெண்ட் பண்ணாமல் இருக்கணும். எத்தனையோ நம்ம பண்ணியிருப்போம், யதார்த்தமாக பண்ணியிருப்போம், தெரியாமல் கூட பண்ணியிருப்போம். இனிமே இன்னொருத்தரை தப்பாக சொல்லாத, முடிஞ்சா வாழ்க்கை நல்ல விஷயங்களை சொல்லி பாருங்க, நிச்சயம் அது பெரிய மாற்றத்தை கொடுக்குன்ற இன்றைய குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப உதயகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 19/7/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 4 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, மிதுனராசி. இன்றைய திதி சதுர்த்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம். கேட்டை மூலம் விருச்சிகம் தனுசு. நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி. யமகண்டம் மதியம் 12:30 முதல் 1:30 மணி. இன்னைக்கு மாத சிவராத்திரி. அது மட்டும் இல்லாத திருவாதிர நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப விசேஷகரமான நாள். சிவபெருமானை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயங்கிற பிரார்த்தனை மனதில் ஒரு நிம்மதி தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சிவபெருமானை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய ராசி பலன் பிரத்யேகமாக புதுயுக நேயர்களுக்காக நேரத்தை கொண்டு தயாரித்த ராசி பலனை பார்க்க போகிறோம். நேரத்தை கொண்டு தயாரித்த இந்த ராசி பலன் முதல்ல மேஷ ராசி அன்பர்கள். பெருமையான நாள் இன்னைக்கு. 10 முதல் 12 மணிக்குள்ள சில ப்ளஸ்ஸும் இருக்குது, சில மைனஸும் இருந்துருக்கு. சில விஷயத்துக்காக நம்ம எடுத்தும் பண்ணுவோம், சில நேரம் கோவிச்சுக்கவும் செய்வோம். டியூயல் மைண்டு, நிறைய விஷயங்களில் தடுமாற்றங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், அதுக்கப்புறமும் தெளிவாக வந்துவிடுவோம். நிறையா காரியங்கள் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில விஷயங்கள் நம்ம மறதிகள் யதார்த்தமாக இருக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. ஒரு சில காரியங்கள் நம்ம கோவப்பட்டோம்னா ஐயோ இது கோவப்படக்கூடாது, ஏன்னா இந்த வார்த்தை சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தை நின்றும். அதனால் வார்த்தைகளில் கவனம் என்பது தேவை. மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுட்டோம்னா அது இறைவன்ட்டு சொன்னால் போதும், அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்கள் சகோதர சகோதரிக்குண்டான நல்ல செய்தி, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேரிலே உயர்வான சிந்தனைகள், பண வரவுகள் திறக்கக்கூடிய அற்புதமான நாள். 12 முதல் 2 மணிக்குள்ள நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை, கூட்டு தொழில் வெற்றிகள் ஆகும். அதே மாதிரி ஒரு தொழிலிருந்து பிரிந்து வந்து அதன் மூலமாக பண வரம் வர்றது, ரொம்ப நாள் சேமித்த பணம் கிடைக்கிறது, ரொம்ப நாளாக பணம் கிடைச்சது தேடிட்டு இருந்த இந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது எனக்கு பணம் கிடைச்சது சந்தோஷம் சார், அந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் திருஷ்டிப்பட்டாப்புல மற்றவா கூட சின்ன சின்ன பிரச்சனைகளாக கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும்.
எடுத்த குறிக்கோள்ல விடாத ஜெயிக்கணுங்கிற சிந்தனை இருந்ததுன்னா நிச்சயம் அதில் வெற்றி பெறுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேயர்களே, அப்பப்போ இறக்கங்கள், இந்த இறக்கம் பட்டுப்பட்டு தான் இந்த பாடப்பட்டுன்னு இருக்கோம். நம்ம சில நேரம் பார்த்துட்டோம்னா வேண்டாம் அப்படியே இருக்கட்டும்னு நினைப்போம், அதுக்கப்புறம் திருப்பி இறக்கப்படுவோம். வேலை ஆட்கள் இவா வேண்டான்னு நினைப்போம், சரி திருப்பி வேலைக்கு செய்வோம், வேண்டான்னு நினைப்போம் திருப்பி வேலைக்கு செய்வோம், அவளே போனால் கூட திருப்பி வந்துடுறான். இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருப்போம், அதே இடத்துல இருந்து இருக்கும். அப்போ மனசு ஒரு விஷயத்தை சொல்கிறது, செயல் ஒரு காரியத்தை பண்ணுது, எப்போ மாறும் சார் அப்படின்னு கேட்கும்போது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருந்துருக்கு. மிதுனராசி என்பவர்களுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு, வெற்றிகள் உண்டு, இடமாற்றங்கள், மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் ரொம்ப நாள் உறுத்தின்னு இருந்த ஒரு விஷயத்தை பிறர் அதுக்கு பதில் சொல்லும்போது அதை எடுத்து பண்ணுவேன் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினம் மிதுனராசி என்பவர்களுக்கு ஞாபக சக்தி கூடி வரும், கனவில் நினைத்த காரியங்கள்லாம் நல்லா பலிதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பவர்களே. கடகராசி நேயர்களே, பிறரை சிபாரிசுக்கு சொல்லும்போது ரொம்ப கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வரவுகள் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் உண்டாகி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. பெரிய பெரிய அதிகாரி இருக்கிறவா வேலையாட்களை வச்சுக்கலாமா வேண்டாமா, சில மாற்றங்கள் பண்ணலாமேங்கிற சிந்தனைகள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் யோசிக்கக்கூடிய காரியத்தை ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படுவேன். சொந்த பந்தத்துக்குள்ளே யார்ட்டியாக தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன், மனசில் நினச்சின்னு இருப்பேன். ரொம்ப உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய க்ளோஸ் சர்க்கிள்ஸ்லாம் அதில் எடுத்து சொல்லுவேன். அவளுக்கு ப்ளஸ்ஸாக சொல்லும்போது சரி இனிமேல் இவாட்டையும் பேசப்படாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அப்பப்போ சில காரியங்களில் சோர்வுகள், இது பண்ண வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தோறும். 8-10 மணிக்குள்ளே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கோபத்தில் இந்த காரியத்தை சரி எடுத்து பண்ணுறேன் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில் திருப்தி இல்லாத பண்ணுறதில் அந்த காரியத்தில் முழுமையே பெறாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கம்மி பண்ணிட்டு அவளுக்காக நம்ம பண்ணுறோம் சரி பண்ணிட்டு போவோமே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு பண்ணலாம், அந்த காரியம் சுபிக்ஷமாக நடக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மாறும். மர சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, மருந்து சம்மந்தமாக, மெடிக்கல் சம்மந்தமாக, துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வராக்கடன்கள் வந்து தீரும். தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களை, விவேகமான சிந்தனை, தொழில் பற்றிய யோசனைகள் மனசில் நிறையா இருந்துருக்கும். புதிய புதிய ஆட்கள் கூட பழக்கங்கள் மனதில் ஒரு திருப்தியை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் என்னோடய ஆட்களை இப்போ தான் அனுபவப்படும். நேரத்தை வந்து தொழிலில் செலவு பண்ணால் தான், பிறரை சந்திக்கிறது செலவு பண்ணால் தான், பிறர்கிட்ட பேசுறது செலவு பண்ணால் தான் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த அனுபவம் தான் பெரிய பாடம். இப்போ தான் இதெல்லாம் கற்றுக்க முடியறது, இதுக்கு முன்னாடி இது தெரியலையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். யாரெல்லாம் உங்கள் கூட நன்னா பேசுகிறாளோ அவள் பேர்லேயும் சந்தேகம், யாரெல்லாம் உங்கள் கூட எதிர்த்து பேசுகிறாளோ அவள் பேர்லேயும் சந்தேகம். ஏன்னா அது தப்பே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது இவாளெல்லாம் இருக்கலாமா வேண்டாமா, இவாளை வச்சுன்னு இந்த காரியத்தை பண்ணலாமா வேண்டாமா நிறைய சிந்தனை பண்ணுவேன். உங்களுக்குள்ளே தோணக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி அடையும். இறைவனுடைய அனுகிரகங்களும் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். தெய்வ வழிபாடு துணை நிற்கும். மனசில் ஒரு உறுதி, ஏதோ ஒரு நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சென்னியாண்டவர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, அப்பப்போ சில பயங்கள் மனசில் தோணும். இது வேண்டாம் தோணித்தது வேண்டாம் தான், இது சரின்னு தோணித்தது செய்யவில்லை. அதே மாதிரி கொஞ்ச நேரம் அந்த பயம் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது, கவலையப்பட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனையாகும் போது அதை நினச்சி கவலைப்படுவேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டுனா அவளே சாதாரணமாக பேசும்போது சார் இதுக்கு தான் இவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தோமா அப்படிங்கிற யோசனை. குழந்தைகளுக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் என்பது தேவை. ரொம்ப வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தில் கெட்ட பேர் வர்றது அதை பக்கத்திலே போகக்கூடாது. இந்த நபர்கள் கூட சேர்ந்தால் நமக்கு கெட்ட பேர் வரும், அதை பக்கமே போகக்கூடாது. யாரை பார்த்து நம்ம பழகிறோமோ அந்த நபர், அந்த நபருடைய லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணார் அதே மாதிரி நம்மளும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இங்கே செயல்படணும். ஆனால் உங்களுக்குன்னு உன்னான வழி தனி, அந்த வழியான தனியை வழியில் சிந்தனை பண்ணலாம், நிச்சயம் வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷிராசி என்பர்களே, அப்பப்போ உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் பார்த்தோன்னா பிறருக்கு சொல்லுவோம், நமக்குன்னு வரும்போது கவனம் என்பது தேவை. ஆரோக்கியத்தில் சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனே செக் பண்ணிக்கணும், உடனே மருந்து எடுத்துக்கணும், உடனே ரெஸ்ட் எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம எப்போவுமே கடைபிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய நிறையா கிளென்லினஸ்,
இங்கே போகக்கூடாது, கரெக்டாக டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் இருந்துருக்கணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இதெல்லாம் சரி வர நீங்கள் கடைப்பிடிச்சல்னா நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராதுன்னு சொல்ல முடியும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறிகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இப்போ தான் நமக்கு தெரியறது. சரி, என்னோடய உடல் ஆரோக்கியத்துக்கு நான் தான் அக்கறை எடுத்துக்கணும்னு கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சல்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருந்துருக்காரு. விஜயராசி என்பர்களுக்கு பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்துருக்கும். யாராவது நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவள் கஷ்டப்பட்டு ஏதாவது விஷயம் பேசினாச்சே பாவம், நம்ம ஒரு ஆறுதல் சொல்லுவேன், அவளுக்கு நல்ல ஆறுதல் சொல்லி மன திருத்தி விடுவேன், அதுலேயே அவள் மன திருப்தி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். பிறருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவளுக்கு பெரிய பூஸ்டப்பாக இருந்துருக்கும். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, தினம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒரு விஷயத்தில் ஒரு வைராக்கியம், ஒரு கோபம், அதை எப்படியா வெளிக்காட்டணும் அப்படின்னு இருக்கும்போது எதுலேயோ இருக்க பிரச்சனையும் எதுலேயோ காமிச்சிடப்படாது. அதே மாதிரி இந்த தினத்தில் மூல நட்சத்திரம், அதாவது தனுசில் மூலமும் அதே மாதிரி விருச்சிகத்தில் கேட்ட நட்சத்திரத்திலையும் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் பூராடம் உத்திராட நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்கள் உண்டாகி கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நினச்ச காரியங்கள் கைகூடும். மூல நட்சத்திரத்திற்கும் எதனா கையெழுத்து போடணும், ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கணும், ஓரிரு நாள் கழித்து கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முடிந்த வரைக்கும் ஒரு காரியத்தை பண்ணுறோம்னா தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம்னு சொல்லுவாள். தெய்வ வழிபாட்டோட செயல்படுக்கும் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்களை மனசில் நினச்சிண்டு அதற்கு நோக்கி நம்ம செயல்பட்டோம்னா 1000 தடங்கல்கள் யதார்த்தமாக வரும். அந்த 1000 தடங்களையும் தாண்டி அந்த தாண்டும்போது மன சிந்தனை மாறிடப்படாது. ஆனால் அதே சிந்தனையோடு செயல்பட்டேன்னா நிச்சயம் நல்லா லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்ம மட்டும் இல்லை, பிறரும் பிரயோஜனமாகக்கூடிய சூழ்நிலைகள் தான். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக படிப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவளுக்கு இன்னும் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர்னு ஒரு நபர் வருவார், அவர்கிட்ட பேசுவேல், ரொம்ப நாளாக இருந்த விஷயத்துக்கு அங்கே ஒரு விடையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு காரியம் ஆகாமல் இருக்கும், அவர் மூலமாக அந்த காரியத்தை நடத்தி பெற முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மகரராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமானது. எதிர்பார்க்காத சில பணவரவுகள் உண்டு. பணவரவுகள் உண்டுன்னா அதுக்குண்டான உழைப்பும் தேவையில்லையா, உழைப்பு கேட்ட பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் மன சந்தோஷப்படும், மனசில் இந்த கவலைகள் போகும். சில சந்தோஷமான காரியத்தில் நிறைய பேர் உற்சாகத்தோடு செயல்படுவேன், நிறைய உற்சாகத்தோடு பேசுவேன். சில பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரியம் அவளுக்கு வெற்றி அடைஞ்சால் அதை உங்ககிட்ட சொல்லும்போது பற்றியா நான் சொன்னேன் நடந்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தீராத திருப்திகள் மனசில் இருக்கும், அப்பப்போ திருஷ்டிப்பட்ட மாதிரி சங்கடங்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலையே பட வேண்டாம், கொஞ்சம் நேரத்தில் அது மாறுதல்கள் உண்டு. ஹெல்ப் கேட்டு நம்ம பண்ண முடியலையேங்கிற ஒரு வருத்தங்கள் அப்பப்போ இருக்க தான் செய்யும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்கள். மீனராசி நேயர்களே, சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம ஒரு நல்ல வளர்ச்சி வரும்போது சில பேருக்கு அது சில மன சங்கடத்தை கொடுக்கும், அது நம்ம கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிடும். அது மாதிரி இன்றைக்கி நிறையா பேர்த்த பார்ப்பேன், அவட்ட பேசுவேல், அவளை நல்லா கவனிப்பல், அவட்ட அந்த குணத்தை உங்களால் உணர முடியும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சரி இனிமேல் வாட்ட கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் வெளிப்படையாக பேசுறது தவிர்த்துக்கணும், இல்லை பிஸ்னஸ் ரீதியாக பண ரீதியாக நம்ம காண்பித்துக்கவே கூடாது, நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா திருஷ்டி பட்டு கொடுத்து அதை கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படப்படாதுன்னு சொல்லுவோம். திருஷ்டி பட்டு கொடுத்துன்னு வைங்களேன், அடுத்த விஷயத்தை நோக்கி செயல்பட முடியும். அதனால் மனசில் அமைதியாக வச்சு அந்த காரியத்தை ஜெயித்துட்டு அதுக்கப்புறம் சொன்னால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வரவுகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசத்தில் இச்சா கிரியா ஞானாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். எல்லா இடங்களிலும் அம்பாளுடைய தீக்ஷண்யமான கருணை இருக்குது. அப்போ நம்ம மனசில் ஒரு நல்ல காரியம் நினச்சிட்டுருக்கோம், இந்த நல்ல காரியம் நடக்கணுமோன்னோ அது நடக்கிறது சித்தி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த காரியம் வெற்றி. அதனால் தீராத சிந்தனை இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல காரியத்தை வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு மந்திரம் ஒன்று பார்க்க போகிறோம். அதனால் மனசில் நினைத்த காரியங்கள் வெற்றியடைய அற்புத மந்திரத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். ஓம் சர்வதேவமயா தக்ஷா சமுத்ரான் தரவாசினி அகலங்கா நிராதாரா நித்யசித்தா நிராமயா.
இந்த மந்திரம் அம்பாளுடைய மந்திரம் நித்திய சித்தா நிராமய நம்பாள மனசார வேண்டிக்கோங்க எல்லா காரியங்களும் ஏன்னா சர்வ சித்த ஸ்வரூபிணின்னு சொல்லிவிட்டோம் அந்த மந்திரத்தில் நம்பாள வேண்டிண்டா எல்லா காரியங்களும் சித்தியாகும் நல்ல காரியங்கள் நியாயமான விஷயங்கள் நிச்சயம் வெற்றி பெறும்னு சொல்லி தினம் இந்த மந்திரத்தை 8 தடவை வேண்டிக்கிறது நல்ல பலன் இன்னும் நல்ல பலன் கிடைக்கணும் 16 தடவை ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வேண்டிண்டு அம்பாளை நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த காரியத்துக்கு போங்க நல்ல காரிய வெற்றி ஆகும் அடுத்தடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை இதே ஆன்மீக தகவலில் அதே மாதிரி பார்த்துட்டுனா இதே நிகழ்ச்சியில் இவா இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த காரியத்தில் வெற்றி அடைஞ்சா அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியிலேயே சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர உங்கள் ஜோதிஷ ஆச்சாரியர் மகேஸ்வரியர் நன்றி.